அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இன்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். பெண்கள் இன்றைக்கி வந்து டீ காஃபி குடிக்கிறது வந்து அதிகமாகிட்டே போகுது. குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, நைட்டை நிறைய நேரம் கண் விழித்து வேலை பார்க்கணுங்கிற தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்க எல்லாம் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இந்த டீலேயா இருந்தாலும் சரி, காஃபிலேயா இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய கெஃபைன் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். கெஃபைன் டீ காஃபியில் மட்டும் கிடையாது, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சாக்லேட் ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம்ஸில் இருக்க, சாக்லேட்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கெஃபைனை வந்து நம்ம டீ காஃபி மட்டும், நான் டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை, ஆனால் சாக்லேட் சாப்பிடுவேன்னா கண்டிப்பாக நீங்கள் கெஃபைன் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க அப்படின்னாலும் கெஃபைன் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு சாக்லேட் பீசஸ் இருக்கக்கூடிய பிஸ்கெட்ஸ், குக்கீஸ் அதிகமாக விற்கப்படுது, அது நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் கெஃபைன் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எது இதெல்லாம் இன்றைக்கி பெண் குழந்தைகளுடைய கருப்பையை பாதிக்குது, எது இதெல்லாம் அவங்க குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடுது அப்படிங்கிற ஆராய்ச்சியை தொடர்ந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நோயாளியாக வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க நோயை சரி பண்ணுறதுங்கிற ஒரு விதம் இருந்தாலும், மருத்துவர்களாகிய எங்களுக்கு வந்து நோய் வராமல் தடுக்கக்கூடிய கடமையும் இருக்குது. அப்போது அந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான நோய்களை ஏன் உருவாகுது, சமீப காலமாக ஏன் இவ்வளோ நோய் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த டீ காஃபி ஒரு காரணமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டீ காஃபியில் வந்து இருக்கக்கூடிய அந்த கெஃபைனுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா, நம்ம கரு உருவாயிடுது இல்லையா, அந்த கரு போய் கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளரும் இல்லை, அப்போ தான் அது ஒரு குழந்தையாக மாறும். அந்த கர்ப்பப்பையில் போய் பதிஞ்சு வளரக்கூடிய அந்த தன்மையை பாதிக்கக்கூடிய தன்மை கெஃபைனுக்கு இருக்குது. அப்போது இம்ப்ளான்டேஷன் ஆஃப் தி எம்ப்ரியோவை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த கெஃபைனுக்கு இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அபார்ஷன்ஸ் அதிகமாக ஆகுது, குழந்தை தங்க மாட்டேங்குது, குழந்தைக்கு வந்து சரியாக யோக்ஸாக் ஃபார்ம் ஆகலை, குழந்தைக்கு ஹார்ட் பீட் ஃபார்ம் ஆகலை, அதனால் நாங்களே அபார்ட் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள். ஒன்று ஸ்பான்டேனியஸ் அபார்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை இன்டியூஸ்ட் அபார்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கர்ப்பையில் குழந்தையை தாங்கக்கூடிய தன்மை பாதிக்கப்படக்கூடிய விஷயம் டீ காஃபி குடிக்கிறவங்க கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு 200 மில்லிகிராம் அளவுக்கு வந்து டீ காஃபி நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு நாளைக்கு 2 கப் அளவு நம்ம சொல்லப்படுது. அதை தாண்டி போகும்பொழுது தான் இவ்வளோ தூரமான பாதிப்புகளை நம்ம ஏற்படுத்துறது. பட் கம்மியாக எடுத்துக்கிட்டால் அது கெடுதி கிடையாதுன்னு சொன்னாலும் நாள்பட எடுக்கும் பொழுது அதுவும் நம்ம உடலில் நோய்களை ஏற்படுத்துங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண் குழந்தைகள் இன்றைக்கி நிறைய பேரை சஃபர் ஆகிற விஷயம், திருமணமான பிறகு வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு ஒரு விஷயம், அதாவது அந்த கரு உருவாகிறது வந்து கர்ப்பப்பைக்கு பதிலாக கர்ப்பப்பை இல்லாத மற்ற ஏரியாஸில் அது கருவாக வளர ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு அந்த கருப்பையுடைய டியூப், அதுக்கு பேர் ஃபெலோப்பியன் டியூப்னு பேர். ஸோ அதில் வந்து கரு உருவாகிறதுக்கு பேர் எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆர் டியூபல் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபெலோப்பியன் டியூப்பில் அந்த எக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு, எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணமாக இருக்கலான்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த கெஃபைன் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபெலோப்பியன் டியூபோடைய மூமெண்ட்ஸை வந்து பாதிக்குது. அது மூவ் ஆகி அந்த எம்ப்ரியோ வந்து கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளரணும் இல்லையா, அது மூவ் ஆகாமல் தடுக்கக்கூடிய விஷயமும் அந்த மூமெண்ட்டை வந்து பாதிக்கக்கூடிய விஷயமாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய காஃபி டீயில் இருக்கக்கூடிய கெஃபைன் வந்து வேலை பார்க்குறதா இன்றைக்கு அறிவியல் உண்மைகள் சொல்லப்படுது. ஸோ அதனால் எக்டோபிக் ப்ரெக்னென்சிக்கும் நம்ம காஃபி டீ காரணமாக இருக்கலாம். ஸோ ரிப்பீட்டடாக எனக்கு அபார்ட் ஆகிட்டே இருக்குது, குழந்தை ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, இல்லை ஒரு தடவை எனக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகிடுச்சு, இன்னொரு குழந்தைக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுக்கு டீ காஃபி நிறைய குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் நிறுத்திவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இந்த காஃபி டீ குடிக்கிறவங்கள வந்து நீங்கள் டீ காஃபி குடிக்கிறத நிறுத்துங்க நிறுத்துங்க நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அவங்களுக்கு வேறு ஏதாவது அண்டர்லைங் காசஸ் இருக்கலாமோ, அவங்க ஏன் அவ்வளோ அடிக்டிவாக டீ காஃபி நிறையா குடிக்கிறாங்க, என்னால் டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது, என்னால் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அந்த அடிக்ஷன் அவங்களுக்கு உருவாயிருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் நிறைய பேர்த்துக்கு டிப்ரெஷன், ஆன்சைட்டி, மனச்சோர்வு இந்த மாதிரி மனநோய்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான் டீ காஃபி நிறையா குடிக்கிறாங்கங்கிறது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக
பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் நிறைய டீ காஃபி குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆன்சைட்டி டிப்ரெஷன் மாதிரியான நோய்கள் வேறு நிலையில் பதிஞ்சு இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீ நிறைய டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிங்கனாலே உங்கள் டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை குறைக்க முடியும். இன்னும் நிறைய பேர் டீ காஃபி குடிக்கும் பொழுது ப்ரெக்னென்சி டைம்லையும் குடிக்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய உடலில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குழந்தையையும் சேர்த்து பாதிச்சிரும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் நம்ம குழந்தையும் பாதிக்கக்கூடிய தன்மையும் இந்த டீ காஃபி உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பி இருக்கு இல்லையா, அதனுடைய வேலையை கம்மி பண்ணி உமிழ்நீரை இல்லாமல் பண்ணக்கூடிய தன்மை, டீஹைட்ரேட் பண்ணக்கூடிய தன்மை, உமிழ்நீர் சுரப்பியை வந்து சுருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கெஃபைன், டீ காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபைனுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து கெஃபைன் வந்து அவாய்ட் பண்ணும், காஃபி அவாய்ட் பண்ணும். நிறைய பேர் வந்து க்ரீன் டீ குடிக்கலாமா டாக்டர்னு என்கிட்ட கேட்பாங்க. சி, க்ரீன் டீலேயும் கெஃபைன் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய கெஃபைன் வந்து ஃபோலிக் ஆசிட் நல்ல முறையில் அப்சர்ப் ஆகிறத தவிர்த்துடுது. ஸோ அதனால் நமக்கு கரு முட்டை உருவாகிறதும் சரி, அந்த கருமுட்டை கருவாக மாறி பதிஞ்சு வளர்கிறதும் பாதிக்கப்படக்கூடிய தன்மை க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய கெஃபைனுக்கு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த டீயாக இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் கெடுதல் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ காஃபி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் என்னோடய கிளினிக்கில் வரக்கூடியவங்களே நான் காஃபி அவாய்ட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா சித்த மருத்துவர்களாக எங்களுக்கு தெரியும் வெள்ளைப்படுதலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை காஃபிக்கு இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக காஃபி குடிக்கிறத நிறுத்திடுங்க. டீ குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேளை மட்டும், ரெண்டு கப் அளவுக்கு மட்டும் குடிங்க, இல்லைனா அதையும் தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது. நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம்னா மூலிகை டீ, ஆவாரம் பூ டீ, லவங்க பட்டை டீ, இஞ்சி டீ, சுக்கு டீ, இந்த மாதிரி வந்து மூலிகைகள் கலந்து கருப்பட்டி கலந்த டீ வந்து ரொம்ப உடலுக்கும் நல்லது, ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும். அதனால் நம்ம கருப்பைக்கோ கருமுட்டை வளர்ச்சிக்கோ நம்மளுடைய ப்ரெக்னென்சிக்கோ எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய இந்த ரியலான டீ காஃபீஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருமுட்டை வளர்ச்சியும் பாதிக்குது, குழந்தை பாக்கியத்தையும் தள்ளி போடுது. ஆனால் எங்களால் நிறுத்தவே முடியாது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோரே உங்களுடைய டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை நிறுத்திடுங்க. அதே மாதிரி உங்கள் ப்ரெக்னென்சி டைமில் 100% டீ காஃபி கன்சம்ஷனே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் டீ காஃபி ப்ரெக்னென்சி டைமில் குடிக்கவே குடிக்காதீங்க. அப்படி இருந்தால் நம்மளுடைய கருப்பை வளர்ச்சியும் சரி, நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியமும் சரி, நம்ம குழந்தையோடைய மூளை வளர்ச்சியும் சரி முழுமையாக பாதுகாக்கப்படும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.